வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் பாகற்காய் வட்ட சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, இது கொஞ்சம் காய் வெட்டாக இருக்குது, இல்லை நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய், தேங்காயும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு, 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி பொடி, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு வானலே அடுப்பில் வச்சுக்கணும், ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காவை அதோட சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிடுங்க. பாகற்காய் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும், இப்படி நம்ம நல்லா வதக்கி இப்போ குழம்பு வைக்கல அது கொஞ்சம் கசப்பு எடுத்துடும். உங்களுக்கு இப்படி வதக்க சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் பாகற்காய் மட்டும் தனியாக வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி முதலே சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து தண்ணி சும்மா ஊற்றாமல் தொளிச்சு விடுங்க வேகிறதுக்காக. தொளிச்சு விட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தாலே போதும், வெந்துடும். பாக்க வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிடணும். சாம்பார் பொடி 1.5 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி, நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பொதுவாக இப்படி புளிக்குழம்பு எதுவுமே கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டுரும். தேங்காயில் வந்து வேறு எதுவுமே கிடையாது, தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும், இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான், கடுகு உளுந்தம்பருப்பு,
ஜீரகம் வேண்டாம், ஏன்னா ஜீரகம் தேங்காயோட சேர்த்து போட்டதுனால சீரகம் வேண்டாம். இப்போ மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, வாசனைக்காக வேணால் நீங்கள் ஒரு 2-3 வெந்தயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளி சேர்த்து குழம்புல போட்டுடலாம். டேஸ்ட்னா பாகற்காய் குழம்பு ரெடி. சிலவங்க இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக பாக கசங்குறதுக்காக ஒயிட் சுகர் அல்லது வெல்லம் சேர்ப்பாங்க, அப்படிலாம் சேர்க்க தேவையில்லை, அப்படிலாம் கசக்காது. எல்லா சுவையோட கொஞ்சம் கசப்பு சுவை நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை, அதனால் நம்ம இப்படி இதை சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.